பரம கருணையினால நவாக ரீதியில ராமாயணத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல நேற்றைய தினம் மிதிலையில கல்யாணம் ஆச்சு ராமபிராடுக்கு அப்படிங்கிற கதையோட அனுபவிச்சோம். கல்யாணம் ஆகி ஊஞ்சல் ஆச்சாரம் கூட சொல்றதுக்கு டைம் இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் ஆச்சுன்னா நிலங்கு பண்ணுவா, ஊஞ்சல் ஆட்டுவா, சீராட்டுவா, தாளாட்டுவா, எல்லாம் பண்ணுவா. குழந்தைகள் வச்சுட்டு ரொம்ப விளையாடுவார்கள் பிரிவாள்லாம். குழந்தைகளும் விளையாட்டா விளையாடிருப்பா. சின்ன குழந்தை தானே ராமனுக்கு 12 வயசு. ஊன ஷோடச வருஷோமே ராஜா ராமஹா ராஜீவ லோஜனான தசரத. 16 வயது நிரம்பாத ராமன், 12 வயசு. சீதம்மாவுக்கு 6 வயசு கல்யாணம். ஏன்னா இந்த நாள்ல இப்படிலாம் கல்யாணம் பண்ணலாமா? இந்த நாள்ல கொடுத்து சட்டத்திட்டங்கள்னா நம்மளை கூட ஆசை பண்ணிடுவா. அந்த காலங்களில் சின்ன வயது பால்ய விவாகம் தான் பண்ணுவா. அதுலேருந்து கற்பு. அது எதுக்கு அப்படி பண்றதுன்னா, இன்னாருக்கு இன்னாருக்கு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தையோடைய அவளுடைய மனசு நிற்கும். வேற அந்நிய ஸ்திரீகளையோ அந்நிய புருஷாலையோ இவன் நினைக்க மாட்டான். ஸ்திரீகளுக்கு எப்படி கற்பு முக்கியமோ அது போல புருஷாளுக்கு கற்புங்கிறது முக்கியம். அப்படிங்கிறதுனால தீர்க்கதரிசிகளான மகாத்மாக்கள் கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணும்போது பால்யத்திலேயே குழந்தைகள் கல்யாணம் பண்ணி விடுறது நிர்ணயம் பண்ணி அப்படியே நடத்திட்டு இருந்தா அந்த குழந்தைகள் அப்படிதான் இருந்தார்கள். அந்த ரீதியிலே ராமலட்சுமண் வரதசத்துடன் 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் விஸ்வாமித்ர முனிவர். அவர் வந்த கூட்டி அவர் முடிஞ்சிருக்கும் குழந்தைகளை ராமன் தசரதற்க ஒப்படைச்சா போயிட்டு வரேன். கல்யாணம் பண்ணி சக்கரை எடுத்துட்டு சில பேர் அது மாதிரி இவர் கிளம்பிட்டார். அவர் கிளம்பிட்டதை பார்த்த உடனே எல்லாருக்கும் தானும் கிளம்பணுங்கிற எண்ணம் வந்து. இல்லைன்னா ராஜபோஜனம் கிடைக்கிறது மிதிலேயோ நல்லா இருக்கு. 11 வந்துட்டு யாராவது கிளம்புவாள வேலை வேலைக்கு டயத்துக்கு மணி முள்ளு கூட நகர்ந்தாலும் நகர்ந்தா அண்ணன் கரெக்டாக நடந்துட்டு எல்லா காரியங்களும் போராடு 6 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு இந்த புறப்பாடுனா புறப்பாடு எல்லாம் எப்படி நடக்கிறதோ அது மாதிரி எல்லாம் ரொம்ப கட்டக்கச்சிதமாக நடந்தது. அதனால யாருக்குமே ஊருக்கு போகுங்கிற எண்ணமே வராது. இதிலே எல்லாம் கல்யாணம் ஆகி 4 நாள் கல்யாணம் 8 நாள் கல்யாணம் அந்த நாளில் எல்லாருமே விஸ்தாரமாக பண்ணுவாங்க. இதிலே மகாத்மாவான ஜனக மகாராஜா எல்லாருமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதிலேயே கோலாகலம் இருந்தது. அதனால மிதிலாயா மகாராஜன்னு மகாமோதான ரொம்ப சந்தோஷம். அத்தனை பேருக்கும் ராமனுக்கு சீதை கல்யாணம் செய்ய இவ்வாடுக்கெல்லாம் தன்னாத்திர கல்யாணம் மாதிரி சந்தோஷப்பட்டார்கள். அந்த அளவுக்கு ஜனங்கள்லாம் பிரேமையா இருக்கார்கள், பிரியமா இருக்கார்கள். அந்த வைபவத்தை சொல்லும்போது ஆர்த்தன பேதிகள் ஆர்த்தன சங்கம் ஆர்த்தன நான்மறை ஆர்த்தனர் வானோர் ஆர்த்தன பல்கலை ஆர்த்தன பல்லாண்டு ஆர்த்தன மண்டினம் ஆர்த்தன வேலை. கவி கம்பன் கல்யாணத்துல என்ன நடந்ததுங்கிறது சொல்லணும் இல்லையா? சில நேரங்களில் கல்யாணத்துல என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது. ஏதோ பாடுதே இருக்கும், இன்னொரு நடந்துட்டே இருக்கும். அப்புறமா வீடியோ போட்டு பார்த்தாதான் நமக்கு புரியுது. ஓஹோ இதெல்லாம் நடந்ததா, இதெல்லாம் நடந்ததா, இவாடெல்லாம் வந்திருக்காளா அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியும் அப்புறம்தான். அதனால 18 வாத்தியங்கள் முழங்கித்து ஆர்த்தன வண்டினம் வண்டுகள்லாம் சீரீகாரம் பண்ணித்து ஏ வண்டுகள் ஏன் அவ்வளவு சமர்த்தி புஷ்பங்கள்லாம் கொடுத்து மலர்கள்லாம் மலர அதில் தேன் நிறைய இருக்கு. சாப்பிட்டதுனால வண்டுகளுக்குலாம் ஆனந்தம். வண்டிலிருந்து ஆரம்பித்து எல்லா ஜீவகோட்டுகளுக்கும் கேமம் எல்லாம் ஆனந்தமா இருக்கிறதுனால ஆர்த்தன வண்டினம் ஆர்த்தன வேலை சமுத்திரங்களாம் அப்படி எப்பி எப்பி பார்க்கலாம். சமுத்திரத்துக்கு என்ன சந்தோஷம்னா சுவாமி நம்ம பக்கத்துக்கு வந்துட போறாரு. ஏன்னா திருப்புள்ளாணிங்கிற திருத்தல இப்படி தர்மசக்தி பெருமான் படுத்துக்க போறாரு. அந்த சமுத்திரராஜாவுக்கு நம்ம சக்கர சக்கரவர்த்தி வம்சத்துல வந்த சமுத்திரராஜாவையே அதிகப்படுத்தினவர் சக்கர சக்கரவர்த்தி. அவருடைய 60,000 பிள்ளைகள் சமுத்திரத்தை கனனம் பண்ணினு சொல்றார் ராமாயணத்துல. அதனால சமுத்திரராஜா விஸ்தாரமாக அந்த சமுத்திரராஜாவுக்கு ராமனை பார்க்கறது அவ்வளவு சந்தோஷம். ஆர்த்தன வண்டினம் ஆர்த்தன வேலை ஆர்த்தன சங்கம் ஆர்த்தனர் வானோர் சங்கூதர்வாழ்லாம் ஊதினார். சங்கூதர்வு எதுக்கோட ஊதுவார் நினைச்சிருக்கேள் இல்லையா? மங்களமான விஷயங்களுக்கு தான் சங்கூதர்வா இருக்கு. அதனால தானே திருப்பாவை திருப்பாவையில் கூட நாச்சியார் ஆண்டாள் கிட்ட பிரார்த்திக்கிறார். எங்களுக்கு வெண்பல் தவத்தவர் அந்த மகாத்மாக்கள் முனிவர்கள்லாம் சங்கூதிட்டு கண்ணாவுடைய நாமத்தை பாடிட்டு போறாளே அப்படிங்கிறார். அப்ப மங்களமான ஒரு நேரிலே காலையில் சங்கூதர்வு ஒரு சம்பிரதாயம். மங்களம் இன்பங்கள் நடக்கும்போது சங்கூதர்கள் பூஜாரோடனே சங்கூதரா நாட்டுலாம் வடக்கேல பார்த்தீங்கன்னா சங்கூதினா தான் மங்களமா பூர்த்தி ஆச்சுன்னு அர்த்தம். பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இஸ்கான்ல பார்த்தீங்கன்னா வெளியில ரெண்டு பேர் ரெண்டு போட ஓதுவாரு ரொம்ப அழகா இருக்கும். பகவானுக்கு மங்கள வாக்கியம் ஏன்னா பரம்பூர்ல நான் ஊதியிருக்கேன். அதனால சொல்றேன் கோலாகலனுக்கு உற்சவத்துல பூஜை
ஜாக்கிரதா அண்ணாக்கு சந்தோஷமா இருக்கும்னா வீணை வாசிக்கிறேன், அண்ணாக்கு சந்தோஷப்படுறா புத்தகம் வாசிக்கிறேன், அண்ணாக்கு சந்தோஷமா இருந்தா வில்ல எடுத்துட்டு வரேன், யானை மேல குதிரை மேல அண்ணாவுடைய நான் வரேன், அண்ணாவோட இருக்கணும், அண்ணாவுடைய முகாரவிந்தத்தை பார்த்துக்கணும். இதே ஒரே விஷயம்தான். ஆத்துக்காரி இருக்காளே கல்யாணம் ஆச்சு, அவள்கிட்ட போய் பேசணும்னு தோணவே இல்லையே. பகவத் ராமானுஜர் அப்படிதான் ஒருத்தர் இருந்தார். கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் ஆனது ஆத்துக்காரியை போய் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அவ அம்மா வந்து குறைப்படுறா, குழந்தைகள் கல்யாணம் பண்ணி வச்சுக்களே, குழந்தைகள் பேசிக்கவே மாட்டேங்கிறாளே. ஆத்துக்கு போனா கூட குருநாதனுடைய சிந்தனையாவே இருந்தார்னு குரு பரம்பரையிலே எத்தனையோ விஷயங்கள் வரும். அது மாதிரி லட்சுமண சுவாமி பகவானுக்கு கைங்கரம் பண்ணதுல தன் மனைவியான ஊர்மலையே மறந்துட்டார். எனக்காக பேர் ஞாபகம் இல்லை, அது கூட கிடையாது. இந்த கதையை சொல்லணும்னு அதுக்காக ஊர்மலையை ஞாபகம் வச்சுட்டு சொல்றேன். இப்படி இருக்கக்கூடிய லட்சுமண சுவாமியோட அயோத்தியில 12 வருட காலங்கள் சுவாமி அயோத்தியில் வந்து சௌக்கியமா இருந்தார். வர வழியில பரசுராம கர்ப்பவனம்னு ஒரு லீலை ஒன்று நடந்தது. அந்த லீலைக்கு என்ன அர்த்தம்னா, எப்பவுமே ரிலீவர் வந்தாச்சுன்னா அவள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு கிளம்புறதுன்னு அர்த்தம். ராமபிரான் வந்த பிறகு பரசுராமர் என்ன ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தார் லோகத்துல, துஷ்டடி கிரகம் சிஷ்ட பரிபாலம், அந்த தர்மத்தை பண்றதுக்கு பெருமாள் வந்ததுனால ராமர் எடுத்த அந்த விஷ்ணு தனுஷம் கொடுத்து இவர் ஓய்வு பெற்றார். இதுதான் தத்துவம். அது ஏதோ வெளிப்படையா பார்த்தா சண்டை போட்ட மாதிரியும், அவர் ஏதோ சிவதனுஷம் வந்து மட்டமா சொல்லியாரு, விஷ்ணு தனுஷம் பெருசு அப்படிங்கிறவரெல்லாம் பேசி ஏதோ பெரிய சண்டை நடந்த மாதிரி ஒரு உருவகம் படுத்தியிருக்காங்க. ஆனா அப்படி இல்லை, மகாத்மாக்களை சண்டையே போட மாட்டாங்க. ராமானு பெரிய சொல்லிட்டு சண்டையே வராது. ராமன் சண்டை போடலையானா இப்ப யாருக்காக போடுறாரு? தர்மத்துக்காக சத்தியத்துக்காக போட்டார். அதனால ராமன் பேரை சொல்றாரு சண்டையில் இருக்கிறனால காந்தியடிகள் போட்டு ராம 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 சண்டை போடுறது தெரியாதுங்க. போடவே அகிம்சா பதத்தையே இருந்தப்போ அவர் வந்து இந்துக்கு இந்துக்களுக்கு சாம்ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தார். ஆக ராமநாமம் பேர்படுத்து பெருமாளை பேர்பட்டு வந்த ராமனுக்கு 12 வருட காலங்கள் அயோத்தியில சௌக்கியமா இருந்தார். மனசோட மனசு பேசிட்டு தான் வாயால பேசவே இல்லை. ஐயோ வாயால் பேசலைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்கு? சில பேர் வாயால் பேசிட்டு சண்டை தான் வருதுப்பா, சண்டை பேசவே மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுருப்பா. அப்படி எல்லாம் இல்லையா? மனசி தத்கத மனாகாயம் சமர்ப்பிதகா பிரியா சீதா ராமசியே தாராக பிதிருந்தா. ஒரு 10 ஸ்லோகம் சொல்றாரு சுக்கமணி வால்மீகி பகவான். ராமனுடையும் சீதையுடைய இல்லற தர்மம் எப்படி இருந்தது? மனசோட மனசு விட்டு பேசிட்டு பழகிட்டு ரொம்ப பிரேமையாயிட்டார். இவள் என்ன நினைக்கிறாளோ அதுதான் அவர் பண்றார், அவர் எதை நினைக்கிறாளோ அதுதான் சீதம்மா பண்றார். ஏ சண்டை வருதுன்னா மனசை உறுதிக்காம இவர் ஒன்று நினைக்க அவர் ஒன்று செய்ய அப்படிதான் சண்டை வரும். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இத்தனை நாள் பழகி 60 வயசுக்கு அப்புறம் சொல்லுவார், இத்தனை நாள் கல்யாணம் ஆகி இன்னும் என்ன புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிறது லோகம். ஆனா அது நினைச்ச வருகணத்துல சுவாமி இதுதான் நினைக்கிறார், இதுதான் பண்ணணும். அண்ணாவும் முன்னிய மாதிரி போலாருக்கு இதுதான் பண்ணணும் அவர் நினைச்சாரோ அதே மாதிரி தான் வண்டி பண்ணுவார், அன்னிதான் பண்ண மாட்டா. அப்படியே ஒரு தாம்பத்தியம். இப்படி ராமனுடைய சீதனுடைய கல்யாண வைபவங்களையும் 12 வருட காலங்கள் அயோத்தியில் சுத்தமாக இருந்தார். கதையை முடிக்கிறார். வால்மீகி பகவானுக்கு ராமனுடைய குணங்களை சொல்லணும்னு ஆசை. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவானு கஷ்டவீரியவானு முதல் கேள்வி நாரதத்துல சம்சேபரமானத்துல நாரதத்துல வால்மீகி நற்குணங்கள் நிரம்பின ஒருத்தனை சொல்லும் போது அதனால அவரும் திரும்பி சொல்றார். ராமபிரான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனேஸ்வரா. ராமன் பேருடைய அந்த பெருமாள் இருக்காரே, அவர் தப்பா எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமானவர் அப்படின்னு ராம கதையே வால்மீகி பகவானுக்கு நாரதர் சொன்னாரு. முதல் சர்க்கத்திலே வால்மீகி வந்துச்சிருக்காரு. அதனால வால்மீகியினுடைய ஹிருதயத்துல என்ன இருக்குன்னா ராமகுணங்கள். அந்த குணங்களை தன் வாயாலையும் சொல்றார், மற்ற கதாபாத்திரங்கள் வாயாலையும் சொல்றார், எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குமோ அங்கெல்லாம் சொல்றார். ராம குணங்கள் என்ன அப்படி உயர்வா? ஒரு மனிதனாலே அவருடைய குணத்தினால்தான் அவருக்கு உயர்வு, படிப்பினால உயர்வுன்னு நீ சொல்லிட்டு இருக்கோம். அந்த படிப்பு குணத்தை கொடுக்குமானால் அந்த படிப்பினால உயர்வு இல்லையா? படிச்சது எதுக்குன்னா அந்த நிறைவுடம் திரும்பாது. நன்னா படிச்சு நன்னா தெரிஞ்சுடாச்சுன்னா அப்புறம் அவ வந்து அடக்கமா இருக்காளுங்கிறத தெளிவுகள் நிற்க மாட்டார். எதையுமே தீர ஆய்ந்து ஆலோசித்து செய்வார்கள், கரெக்டரா பண்ணுவார், தப்பே பண்ண மாட்டார். படிச்சதுடைய தாற்பயம் கல்வியினுடைய அழகே அதுதானே. அப்ப ராமனுடைய குணங்களை கேட்டா நமக்கு அந்த குணங்கள் வரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பெரியவாள்னா
ராமாயணத்தை படிக்கிறது, ராமாயணத்தை சொல்றது, ராமாயணத்தையே கேட்கறது, ராமலீலையே நடத்துறது. நீ ராமலீலா மைதானம் இருக்கு டெல்லியில போய் பார்த்தீங்கன்னா ராமபிரானுடைய லீலைகளை நான் அனுகரணம் பண்ணிட்டு இருப்பேன். ராஜாக்கள்லாம் ராமாயணம் தான் கட்டுறாங்க. குலசேகர ஆழ்வாருடைய காலத்திலேயே ராமாயணம் உண்டு. பரீட்சித்து மகாராஜா ராமாயணம் தான் கட்டுருந்தார்னா பாகவதத்துல எல்லா ராஜாக்களும் ராமாயணத்தை கேட்பார். என்ன அப்படி ஒரு உயர்வு ராமாயணத்துக்கு? அந்த ராமனுடைய சச்சரித்திரம் தான் எடுத்துக்காட்டு. அந்த ராமனுடைய சரித்திரத்துக்கு எது காரணம்னா குணங்கள். அந்த குணங்கள் எப்பேற்பட்ட குணங்கள்? அயோத்தி மக்களான அரசனாகிய தசரதருக்கு சொல்றார், ஹே மகாராஜா, உங்களுடைய புத்திரனான ஸ்ரீராமனுடைய கல்யாண குணங்கள் அத்தனை பேரையும் இருக்கிறது. அந்த குணங்களெல்லாம் என்னமோ பண்றது. பிரியாணி ஆனந்தனானி கிருஷ்ணானி, அந்த குணங்களை சொல்றதுக்கு டைம் கொடுத்தேன்னா நாங்க சொல்றோம், எல்லாத்தையும் சொல்லிவிடுறோம். ஆனந்தனானி கேட்க கேட்க ஆனந்தனா இருக்கும். சில பேருடைய விஷயத்தை கேட்டா பொறாமதா இருக்கும். ஆனா பகவத் குணங்களை கேட்டா ஆனந்தம் தான் இருக்கும். அதுதான் சொல்றேன், தனக்கும் நல்லதா இருக்கணும், பிரத்யேகத்துக்கும் நல்லதா இருக்கணும்.
அது மாதிரி குணங்கள் போகணும். அது மாதிரி குணங்கள் ராமாயணத்துல பார்த்தா சதுநித்யம் பிரசாந்தாத்மாஷத்தை மோத்தரம் பிரதிபத்தியதே. வால்மீகி சொல்ற மோத்தரம் பிரதிபத்தியதே, பதிலே சொல்ல மாட்டார். யார்கிட்ட எல்லாத்தையும் மும்முனு இருப்பாருன்னா அப்படி இல்லை, அதாவது கடிந்து கொண்டாலும் பதில் சொல்ல மாட்டார். யாராவது பேசினா அவள்கிட்ட பேசுவார், மிருது பூர்வஞ்ச பாஷதே, மிருதுவாக பேசுவார், அழகாக பேசுவார். சத்தியம் புரியார், தத்தியம் புரியார், பிரியம் புரியார், இப்படி சாஸ்திரங்கள் நம்ம சொல்லணும். இனிமையாக பேசு, உண்மையே பேசு, அளவோடு பேசு. அளவிலிருந்து பேசிட்டோம்னா ஆத்ம பிரசம் சொல்லணும், தன்னையே புகழ்ந்துக்கணும்னு தோணும், ரீப்படணும்னு தோணும். அதனால அதிகமாக பேசாத, மௌனமாக இருக்கிறது ரொம்ப விஷயம். நம்ம மகாபிரிவா அவ்வளவு மௌனம். நாங்களாம் படிக்கிற காலத்தில் பாடசாலையில் இருக்கும்போது அண்ணா சொல்லித்தருவாங்க, மௌனமாக இருந்தீங்கன்னா நல்ல வாக்கு, நல்ல ஞானம் வரும், பகவத் குணங்களை நல்லா சொல்ல முடியும். அதனால வீண் வார்த்தையே பேச தெரியாது. அவசியமாக இருந்தால் ஒரு நாளைக்கு மூணு வார்த்தை பேசுவோம். அதுவும் எதுக்குன்னா சாப்பிட்டியா தூங்கினியாங்கிறதுக்கெல்லாம் இல்லை, பாடம் படிச்சியான்னு கேட்டால் அந்த பாடத்தை சொல்லணும், சொல்கிறது குரு. அதனால் அவள்கிட்ட பதில் சொல்கிறதுக்காக ஒரு வார்த்தை, குரு மாதா கேட்டால் ஒரு வார்த்தை, அப்புறம் ரொம்ப அவசியமாக இருந்தால் நூறு வார்த்தை. ஆக மூணு வார்த்தைக்குள்ள எங்களுக்குள்ளே போட்டி போடணும். யாரும் மூணு வார்த்தை கூட பேசாமல் இதுக்கு இருக்காலும் அது மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா தெரியவே அண்ணாவும் கேட்கல, மண்ணியும் கேட்கல, நாங்கள் வாட்டு மூணு வார்த்தைனா அன்றைக்கி ஜெயிச்சுடுவோம் நாங்கள். அப்படி அவள் கேட்கலாம்னா அந்த மூணு வார்த்தைக்குள்ளே முடிச்சுட்டுருவோம். பலவளவளவு பேசுறது கிடையாது. அப்படி மௌனமாக இருந்ததுடைய பயன் என்னாச்சு? தபஸ் நிறையாச்சு. தபஸ் நிறத்தினுடைய பலன் மேதா வளர்ந்தது, ஞாபக சக்தி, ஞானம் வளர்ந்ததுனே அனுபவம். அதனால் மகாபரிவா என்ன பண்ணுவா, நம்ம அண்ணாவும் இப்படி தான் பேசவே மாட்டேன். இப்போ கூட போய் பாருங்களேன், எல்லாரும் பேசிட்டு இருப்பா, அவரோட காண்டு கேட்டுட்டே இருப்பேன். ஆயிரம் வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை இருக்கிறோம், அதுவும் ரத்தர சுருக்கமாக வரும். அதனால் பிரியமாக பேசணும், சத்தியத்தை பேசணும், உண்மையை பேசணும், அளவோடு பேசணுங்கிறதெல்லாம் ராமன் லோகத்துக்கு காட்டுறதுக்காக வந்தவனாச்சு. வைகுண்டத்தில் உட்காந்து பார்த்தேன், வைகுண்டேக்கு போறே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சித்யாத்மா பக்தை பாகவதி சேனு. சாஸ்திரங்கள் இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். வைகுண்டத்தில் பகவான் தேவியோடு உட்காந்துருக்கார், உட்காந்துருக்கார், உட்காண்டே இருக்கார். அங்கே வாயினால் பாடுவேன் பேச வேண்டியதே இல்லை. இப்படி பார்த்துருந்தது சதா பஷ்யந்தி சூரையாக, நித்திய சூரியர்கள் பார்த்துட்டு இருப்பா, பகவானுக்கும் பெருமாள் அவளை பார்த்துட்டு இருப்பா, வேற ஒரு விவகாரமே கிடையாதுங்க. வைகுண்டபதி பார்த்தார், நிறைய பேசணும் பக்தர்களோட அவதாரத்தில் தான் முடியும், அவசியமா இருந்தால் பேசலாம். இதுக்குன்னு ஒரு அவதாரம் ரவீந்த சக்கரவர்த்தி திருமணமாக வந்துட்டார். அதனால அந்த ராமபிரான் பிரியமா பேசுவார், ஹிதமா பேசுவார், அளவோடு பேசுவார், நல்லதுதான் பண்ணுவார். இதெல்லாம் ராமனுடைய குணங்கள்னு சக்கரவர்த்தியுடைய பிள்ளையான ராமனை பத்தி வால்மீகி தன் அபிப்பிராயமா சொல்றார். உச்சமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே கதஞ்சிது உபகாரேனி அஸ்மரதி அபகாரான சதமபி ஆத்மவத்தையா, சதமபி ஆத்மவத்தையா, நூற்றுக்கணக்கான குற்றங்கள் பண்ணா கூட ஒன்று கூட நினைக்கவே மாட்டார். பொதுவாக நமக்கு யாராவது ஒருத்தர் நல்லது பண்ணினா ஞாபகமே வரமாட்டேங்குது. நம்மளை ஏதாவது அவமானப்படுத்திக்கிட்டோம்னா அதுதான் ஜென்மாபூர்வம் ஞாபகம் சார். நம்ம கூட சார் பாதம் கூட மாட்டேங்கிறது, அதுலேருந்து ஆரம்பம். அப்புறம் அது கொடுக்கல் வாங்கிறது, அதில் வாங்கல் வந்ததுன்னா போகும், போகவே ஜென்மாபூர்வம் புலம்பிட்டே இருப்பான். வட்டி போட்டு குட்டி போட்டு வாங்கிட்டா கூட அன்றைக்கி அவனை இப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படி பண்ணாலே தோஷமே சொல்லிட்டு இருப்பாடுகிறவன். குணத்தையே சொல்ற ஜனங்களே கிடையாது. ராமனுடைய குணத்தை பாருங்கோ, ராமனுடைய குணம்னு சொல்றார் வால்மீகி. என்னன்னா கதஞ்சின் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி, ஒரு உபகாரம் அப்படின்னாலும் உயிரிழவும் ஞாபகம் வச்சிருப்பார். ஏகேன சதம்னு போடல, நூறுன்னு போடல, பத்துன்னு போடலாம். எத்தனையோ வந்து நல்லது பண்ணினா அப்பதான் ராமனுக்கு ஞாபகம் வருவோம். சில பேருக்கு கொஞ்சமா கொடுத்தா ஞாபகம் இல்லை, நிறைய கொடுத்தா ஓ அப்பறம் இல்லை, அன்னைக்கு நிறைய கொடுத்தாரே அவர். சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும். அது மாதிரி யார் நான் இல்லை, ஏகேன பழம் ஒரு பழத்தை கொண்டு வந்து பெருமாள்கிட்ட கொடுத்தாலும் அன்னைக்கு அப்படி பழம் கொடுத்தானே, இல்லை பழத்துக்கு ஏகினவன் அப்படிதானே சிரிச்சிருக்கான். பழத்தையே கொடுக்குற புத்தியும் நமக்கு அவன்தானே கொடுத்துருக்கான். இருந்தாலும் நம்மிடத்துலேருந்து ஒரு எதிர்பார்ப்பு. அண்ணா அழகா சொல்லுவா, அம்மா குழந்தைகளுடைய கையை பிடிச்சிட்டு ஸ்லேட்டில் ஆனு எழுதுறான். எழுதின உடனே அந்த குழந்தை அம்மா ஆ அப்படின்னு காட்டுறது. உடனே அம்மா அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு நீ எழுதினியா அப்படின்னு பட்டில் டிக்கெட் அடிக்கிறான். என்ன இவதான் எழுதினத கையை பிடிச்சிட்டு
எழுதியும் சொல்லிக் கொடுத்தும் எழுதவும் பண்ணி வச்சு தான் குழந்தைக்கு சப்போழத்தை ஏற்படுத்துறதுக்கா நீ எழுதிக்க ரொம்ப நேரம் கேடு புகழா மாதிரி பழத்தையும் படைச்சு கொடுக்கணுங்கிற புத்தியும் கொடுத்து தண்ணியும் கொண்டு நிறுத்திட்டு சென்று ஒரு புஷ்பத்தையோ பழத்தையோ ஒரு ஜலத்தையோ பத்திரம் புஷ்பம் பதம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சதையும் தாடு நின்று அத்தனையும் ஏத்துக்கிறானே அந்த பெருமாள் அவனுடைய குணத்தை அவன் தாயாருக்கும் சமமாக ஒப்பிட்டு சொல்வான் வாண்டா வாழ்க்கையில என்ன தப்புகளை ஒப்புக்கொள்ளு கண்ணா நான் தப்பு எல்லாம் பண்ணிட்டேப்பா அபராதி அபராதி அப்படிங்கிறார் சமர்த்த ராமதாசன் அபராதத்தை நிறைய பண்ணிட்டேன் மனோவாக்காய கல்பிதம் மனசு வாக்கு காயம் விக்கிரங்களையும் தண்ணீர் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோமா பிரமாளே அப்படின்னு பகவான் யாராவது கேட்டிருப்போமா கேட்கறது புத்தியே வர அண்ணாவுடைய கீர்த்தனம் வந்ததோ இல்லையோ பக்கம் அபராதேசத்தம் கிருஷ்ணா அது அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ அப்படி கேட்கணும்னு கூட ஞாபகம் இருக்கு பாட்டு தெரியாம தெரிஞ்சு நோரசம் பாடிட்டு இருக்கோம் என்ன சொல்ற மாமகம் அபராதசத்தம் கிருஷ்ணா மாதவா உபயா கஷமஸ்வே கண்ணா நீ கொடுத்துக்கப்பா அவன் கொடுத்துட்டுதானே இருக்கா தண்டனை கொடுக்கறதுன்னா நம்மளால தடுக்கவே முடியாது நம்முடைய தப்புகளை தான் மறந்து குழந்தைகள்லாம் அப்படிதான் இருக்கும் அதுலயே குணத்தையே பார்க்கறது பகவான் ராமனுடைய கல்யாண குணம் சது நித்யம் பிரசாந்தாத்மா புது பூர்வம் வாழதே உச்சமானோபி பருஷம் உணோத்தரம் பிரதிபத்தியதேயே கதஞ்சித் உபகாரேண கிருதேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தையான் எல்லாமே நமக்கு பிரத்யட்சமா குருவை வச்சுட்டே பார்க்க முடியும் இல்லையா
இப்படிப்பட்ட நிலையில ராமபிரான் இருக்க பூமி தேவிக்கு ஆசிரமம் ஒரு குணத்தோடு ஒருத்தர் இருக்கிற பார்த்தா அவளை பார்த்தா ஆசிரமராம இருக்குமா அவ்வளோ உட்கார்ந்து நம்ம இவளுக்கு தான் மாடைய மாலையை போடணும் எப்ப சீதா கல்யாணம் ஆயிருக்கோ பூமி தேவிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுது எப்படி கதை புரியுறதா அதாவது ராமனை முடிசூட்டி பார்க்கணும்னு பூமி தேவிக்கு ஆசை வந்ததுன்னு கதையை ஆரம்பிக்கிறார் அகாமயதமேதினி பூமி ஆசைப்பட்டாள் பொதுவா எதுக்கு சொல்றேன்னா பூமி தேவிக்கும் ஸ்ரீதேவி பூதேவின்னு தாயார் ரெண்டு தாயார் ஸ்ரீதேவி நாயகனாக இருக்கக்கூடிய சீதாராமனை பார்த்து பூமி தேவிக்கு ஆசைப்படா இவ்வளவு பூமி இவ்வளவு பூமியிலேருந்து வந்தவதான் சீதம்மாவும் பூமியிலேருந்து வந்தாதான் இருந்தா கூட சாட்சாத் பூமி தேவி இருக்காளே அவளுக்கு நமக்கு நாதனாக சுவாமி வரணும் நம்மளை அவன் தான் ஆளணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது அந்த ஆசையை ஜனங்கள் மூலமாக தெரிவிக்க தசரதரும் ஏற்பாடுகள் பண்றார் ஊர் மக்கள் அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கா சுமந்திரர் போய் ராமனை அழைச்சிட்டு வரார் அந்த ஜனங்கள் கேட்கிறா வரதா எங்களுக்கு ஒரே ஒரு அனுகிரகம் நீங்க பண்ணுவோம் மக்களாகி எங்களுக்கு ஏதாவது நன்மை பண்ணணும்னா இத்தனை நாள் பண்ணியிருக்கேன் இனி ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருந்தா தீரோத்தன் சொல்றான்னா அதாவது ரொம்ப
எதுக்கத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கும். அவளுக்கு முடிவு சண்டைதான். அது மாதிரி இருக்கணும்னு ஒரு எண்ணத்திலே இருக்கிறது பீமனை போல. பீமன் எப்ப பார்த்தாலும் கதையை சொல்லிட்டே இருப்பான், வந்து மண்டை உடச்சிடலாம் பாரு. இத்தனைக்கும் வாயுடைய அம்சம் அவர்தான் உயர்ந்து வந்தான். தேவனா இருந்தா கூட அவருடைய கதாபாத்திரத்துடைய லட்சணம் என்னன்னா நீரோதா நீரோத்தன். ஏன்னா அதர்வன் நடந்தா பொறுத்துக்க முடியாதவாடு. அதனால சண்டை போடுவானே எப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தர்மத்துக்காக சண்டை போடுவான். தர்மத்திலேந்து யாராவது மீறினா உடனே அடிச்சுடுவாள் அப்படின்னு நினைக்கிறவன் தீரோத்தன். தீரசாந்தன் எது நடந்தாலும் அப்படியே பொறுமையா பார்த்துருப்பாட்டுப்பான். அதுக்கு தர்மபுத்திரன் தான் உபமானம். ஆதிகாரியை புரிஞ்சு இந்த அந்த திரௌபதியை புரிஞ்சு அவமானம் பண்றாரு. தெய்வமே உட்காந்துருக்காரு. அப்படி ஒரு பிரச்சனை உட்காந்துருப்பாருன்னு சூதாடும் ஆடி மனைவி வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்து உட்காந்துருக்காரு. அப்ப தீரசாந்தன் சொன்னா அதுவும் லாய்க்கில்லை. அவரை பார்த்து என்ன கத்துக்க முடியும்? தீர லலிதன் ஒரு லட்சணம் உண்டு. அதுக்கு யாருன்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மா தான். அவன் அப்படியே எல்லாத்தையும் ரொம்ப லலிதமா கொடுக்கணும். விளையாடிட்டே இருப்பான், சிரிச்சுட்டே இருப்பான். ஆனா காரியங்கள் ரொம்ப அழகா இருக்கும். மகாபாரதத்தை எப்படி நடத்தினா அவங்கள அவ்வளவு பெரிய ராஜாக்களுடைய சமூகத்தை குருக்ஷேத்திரத்துல அழகா அது நிர்வகிச்சு தர்மபுத்திரன் பட்டாபி பண்ணி வச்சாரா இல்லையா? அசத்துக்கள் 100 பேர், இவ அஞ்சே பேர் தான். இதான் கிருஷ்ணன் கூட இருந்து அவளை காப்பாத்தினதுனால தீர லலிதன் அப்படிங்கிற கதாநாயகனை வச்சுட்டு பாகவதத்தை எழுதினார் வியாசாச்சாரியர், மகாபாரதத்தை எழுதினார். தீரோதாத்தன் லட்சணம் அதுதான் ராமன். அந்த குணத்துல கம்பீரமா இருப்பார். அந்த ராமனுடைய காம்பீரத்தை பார்த்தா தீரோதாத்த குணாந்திதம் தசரதா பூதஞ்ச ஹைமம்ரதன் சாரூடஞ்ச சுமந்திர சேவித பதம் சாகேதீதிங்கதம். சுமந்திர சாரத்தியம் என்றார். ராஜவீதியில தேர் வருகிறது. அந்த ராமனை எல்லாரும் பார்க்கிறா. ராஜவீதி பந்தக்கில சுவாமி வந்ததுன்னு பார்க்க முடியாது. கோலாகல போய் பார்க்கணும்னா வெளியில வந்ததான் பார்க்க முடியும். கோவிலுக்குள்ள போக முடியுமா? அவர் 40 அடி என்னடா இருக்கணும் அங்கேயிருந்து பாதிக்கிட்டும் வெளிச்சமா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இப்படியே தெரியும், கிட்டக்க பார்க்கற மாதிரி ஆகாது. அதனால பெருமாள் வீதியில வந்ததா நல்லா பார்க்க முடியும். ரங்கனையே அப்படித்தான் பார்க்க முடியும். கோவிலுக்குள்ள ரங்கனார் போய் பார்க்க முடியுமான்னு வரதராஜனையே இருக்கட்டும், வரதராஜனை போய் கோவிலுக்குள்ள பார்க்கறதுல ரொம்ப கடினம். வெளியில வந்துட்டாருனா பட்டர் கிட்டக்க இருந்து பார்க்கல சேவிக்கலாம். பட்டரும் ரொம்ப பிரியமா பார்ப்போம், கிட்டக்க வந்து சேவிக்கிறோம். அதனால வீதியில வர்றதுதான் பெருமாளுக்கு அழகு. நமக்கு பார்க்கறதுக்கு சுகமா இருக்கிறதுனால சாக்கேத வீதிங்கதம் நேத்ரானந்த விபத்தனம் திரகதா நாதம் சதா பாவகே. ராமகதாபுரத்தினோட அண்ணா வர்ணிக்கிறார், எல்லாருடைய கண்களும் ராமனிடத்தில் இருக்கலாம். நேத்ரானந்த விபத்தனம் திரகதா நாதம் சதா பாவகே. உலகத்துக்கும் நாதனார் கூடிய ராமா, அத்தனை பேர் உன்னை பார்க்கிறாளே, நானும் உன்னை பார்க்கிறேனே. சுமந்திரர் ஆட்சியில் வர தேர்தல் வந்த ராமபிரான் அரண்மனைக்கு போனால் தசரதர் கூட்டார். நாளை மறுநாள் பட்டாபிரிக்கு தீர்மானம் பண்ணிட்டார். ஜனங்கள்லாம் சொல்ல முடியாத ஆனந்தத்தை அடைஞ்சார்கள். ராமபிரான் தன் அரண்மனைக்கு வந்தால் லட்சுமணனை பார்த்து நான் அடைய போற ராஜ்யெல்லாம் உனக்குதான்டா அப்படின்னு சந்தோஷத்தை பகிர்ந்துட்டார். அவரு தன் அரண்மனைக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன, வசிஷ்ட பகவான் வந்து குழந்தையாகி ராமனுக்கு உபதேசங்கள் பண்ணினார். குருபத வசிட்டே முனினோ வசிஷ்டே மந்திரராஜே தந்திரயுதே புருஷோத்தம ராமனுடைய காரியம் நின்றுது. ராமவிடத்தில் அரிசியா பாண்டியவரான புருஷோத்தமனான ராமபிரான் புருஷோத்தமனா இருக்கக்கூடிய ரங்கநாதனை பூஜை பண்றார். ராத்திரிபுரம் கோவிலே இருந்து பூஜை பண்ணி ரங்கநாதனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தன் திருமாணிகளை வந்து பெருமாள் வீட்டில் இருக்கும்போது காலையில ராமனை பார்க்கறதுக்கு சுமந்திர வரார். அதுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னா ஊர் ஊருக்கு எல்லாருக்கும் ராமப்பட்டாவுடைய தெரிஞ்சு கூடியானோட கைகை புத்தியை கலக்கி விடவே பட்டாபிடத்தை நிறுத்தி பக்தருக்கு ராஜ்ய ராமனுக்கு வனவாசம் அப்படின்னு நீ மரங்கு எடுத்து தசரதத்தை சொல்ல கூடி சொன்னதை கேட்டு போய் கைகையை தசரதத்தில் பிரார்த்திக்கிறா. பிரார்த்திக்கிறோட ஆடரத்தை கூட சத்தியத்தை கடைபிடிக்கும்னு அந்த கூடியினால் உபதேசிக்கப்பட்ட நிலையில கைகையை சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு கைகையை அப்படி வந்து தசரதத்தில் வரணை வாங்குறாள். ஏயவரங்கள் இரண்டில் ஒன்றினால் எச்சை உலகு ஆழ்வது சீதை கேள்வன் ஒன்றால் போய் மனம் ஆழ்வது என புகன்று நின்றாள் தீயவையாவேனும் சிறந்த தீயாள். ரொம்ப நாள் சொல்ல முடியாமல்
கைகையை பத்தி எப்படி சொல்ற அவதானே கேட்டா, தீயவை ஆவியும் சிலந்த தீயாள். அமங்கலமான ஒரு வஸ்து தீயவை அப்படின்னா அதனுடைய சிகரம் தான் இவள். என்ன ராமரை போய் காட்டுக்கு போக சொல்ல அந்த வருத்தம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா வால்மீகி என்ன சொல்றார், ஹேமோபமா தத்ர குஞ்சா வாக்கிய வசங்கதா, தங்கம் மாதிரி இந்த கைகையை சேர்ந்தது வந்து செப்பு மாதிரி கத்துறதோ மூடியுடைய புத்தியோட சேர்ந்ததுனால கைகை மாறிட்டா. அதனால நல்ல புத்தியுடையதான் கைகைங்கிறார். எப்ப அப்புறம் தானே தெரியறது. இப்ப கதையில பார்த்தா சமமா இருக்கு. ராமனை காட்டுக்கு போகணும் அவள் கேட்டுட்டா தசரதரால் வீரபுரியை சொந்த சொல்ல காப்பாற்றுறதுக்காக அவர் சொல்றார். அப்பா கண்ணே வேண்டும் என்னும் இயக்கடவே என் உள்ளே ராமி வேண்டினும் இன்றே உனது அன்றோ பெண்ணே வண்ணை கேட்கையன்மானே பெருவாயே மண்ணே கொள் நீ மற்றது ஒன்றும் மர. பெண்ணே கூட்டு பார்க்கிற நீ பெண்ணுதானா ராட்சசியா எப்படியே மண்ணே வேண்டும் கண்ணே வேண்டும் என்னும் ஈயக்கடவே இங்கே கண்ணை கொடுக்கடை கொடுத்தது அலர்ந்த சக்ஷுஜத்தா ஜகாம கதிமுத்தமாக ராமாயணம் இந்த கையையே சொல்ல போற. உங்க ராஜாக்கள் வம்சத்துல அலர்க்க மகாரத்தை கண்ணை முடிக்கிட்டாலும் கேட்டா கொடுத்துட்டு போயிட்டாரு. சாகர சமயம் கிருத்வா நவேராம் அதிபத்ததே கைகேயி தசரத்து சட்ட போடுற இடத்துல இதெல்லாம் பேச்சிருக்கு. அது அப்படியே கம்பன் கொடுக்குறார். கண்ணு வேண்டுதான் தந்துடுறேன், உயிர் வேண்டாலும் தரேன், இன்னைக்குதான் உயிரா உன் கை பிடிச்ச அன்னைக்கு இந்த உயிர் உணச்சிருந்தாயிட்டே. பெண்ணே மண்மை கேகன்மானே பெருவாயல் மண்ணே கொள்ளி மற்றது ஒன்றும் வர அழுது அழுதுகள் எழுந்தா தசரதன். கைகை ஒரே லட்சியத்தில் இருந்தா பிடிவாதமா இருந்தா பொழுது பிறந்தது ராமபிரான சுமத்ரா அச்சுனு வரார். ராமபிரான பார்த்து கைகை சொல்றா உங்க அப்பா ராஜ்யம் வரம் கொடுத்துட்டா நீ காட்டுக்கு போகணும் வந்தனுக்கு ராஜ்யம். கதையெல்லாம் நீ தள்ளே வரும், நமக்கு குணம் தான் முக்கியம். அப்படி கைகை சொன்ன உடனே ராமனுடைய யுகம் எப்படி இருந்ததுன்னு அப்பொழுது அறந்த செந்தாமரை நீ வென்றது அம்மா. இப்பொழுது எம்மனோராலும் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பாரும் குணத்தீராமன் திருமுகச் செல்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அப்பாஜகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை வென்றது அம்மா. கொஞ்சம் மனசாலும் தாரம் பண்ணுவேன். ஒரு அப்பிரியமான வார்த்தை, பெரிய ஷாக்கான வார்த்தை, எதிர்பார்க்கவே இல்லாத நிலையில முதல் நாள் கூட்டு பட்டா அப்படின்னா நாடறிய பட்டுவிட்டு மறுநாள் எந்த குற்றமும் இல்லாத ராமனை காட்டுக்கு போது சொல்ற கையை எம்பின அரசன் அது தாங்கல அப்பா சொன்னான்னு சொல்றா. அப்படி சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே சாந்தமா இருக்காருனா அந்த ராமன தியானம் பண்ணதா பெரியவா அப்படி இருக்கா, அந்த ராமன தியானம் பண்ணா அண்ணா இப்படி இருக்கா, அந்த ராமன தியாகம் பண்ணினா தியாகராஜர் அப்படி இருக்கார், தியாகம் பண்ற ராமன தியானம் பண்ணினா தியாகராஜனா இருக்கலாம். அந்த ராமனுக்கு அவ்வளவு உயர். ஒரு இன்பம் வரும்போது எல்லாரும் சேர்த்துப்பா, துன்பம் வரும்போது ஆனா கசந்துப்பா. ஆனா அந்த இன்ப துன்பங்கள் சமமாக கையாளுதான் ராமகுணம். பனேவா ராஜ்யேவா கக மிருகயுதே பந்து சகிதேவா வியாதேவா சமதமயுதே ஜானரகிதே சுகேவா துக்கேவா ஸ்வஜன ரஜிதே துர்ஜர கிருதே சமத்துவம் தே சுவாமின் ஜெகதி விதித்தம் திவ்ய கதையா. அண்ணா ராமகதாபுரத்துல இத சொல்ற. மனேவா ராஜ்யேவா காடா இருந்தாலும் ஒன்னா இருக்கு, வனமா இருந்தாலும் ஒன்னா இருக்கு, அரண்மனையா இருந்தாலும் ஒன்னா தான் இருக்கு. அவனுக்கு ஒன்னா இருக்குன்னா சில அசடுகள் ஒண்ணுமே தெரியாது அப்படியே மௌனமா பண்ணும். அப்படி இல்லை, எல்லாங்கிறது எதையும் ரசிக்க தெரிஞ்சவருக்கு காடுனாலும் ஒண்ணுதான். சுகேவா துக்கேவா துன்பம்னு ஒண்ணு வந்தாலும் ஒன்னா தான் இருக்கு, துக்கத்தை கொடுக்குறவா இருந்தாலும் ஒன்றா தான் இருக்கு. ரெண்டு பேரும் ஈக்குவலாக பார்க்குறாரு. ஏன்னா சமத்துவம் தே சுவாமின்னு துக்கேஷு அணு விக்ரமனாக சுகேஷு மிக தஸ்பிருகா கீதராக பயக்ரோதாக ஸ்திததீகி முனிருச்சதே. கீதையில் கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான், ஏ அர்ஜுனா என்னடா கேட்ட கேள்வி, ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷான்னு கேட்டேன். ஸ்தித பிரஜ்ஞன் அறிவு ஒரு நிலையை ஒருநிலை பெற்றவன் எப்படி இருப்பான் என்னை பார்த்துக்கோ, என்ன பார்க்கும்போது சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன சொல்றான், துக்கேஷு அனுதிக்னமனாக துக்கம் வந்து ஐயோ என்னை ஏமாத்துறாளே நெமஞ்சிச்சுட்டாளே
அப்பா ஏமாத்துறாளே அம்மா ஏமாத்துறாளே எல்லாரும் சேர்ந்து என்ன என்ன காட்டுக்கு வெட்டிட்டாளே பாபா கருப்பு கூடி இருந்துக்கிட்டு அழுதாரா அப்படிலாம் இல்லைங்க ராமன் எப்படி இருக்கான் அப்படியே சாந்தமா இருக்க அடுத்தது அடுத்தது எப்படி இருக்காருன்னா அந்த பரதநாட்டியத்துல எல்லாரும் அன்பு காட்டணும்னு அப்படியே மாத்திட்டாரு துக்கத்தை துக்கேடு அனுந்திக்கணும்னா சுகேஷு மிகத்த சுற்றுகா சுகத்துல ஆசை இல்லை தான் ராஜ்ய ஆனந்தங்கிற எண்ணம் இருக்காதா இருக்கும் ஆனாலும் அதுல அடிமையாயிடுங்க அதனால கீதா ராக பய குரோதா ராகம் பயம் குரோதம் இதெல்லாம் பாசத்திலே வரும் அதாவது பிரியம் வந்து ஒரு இடத்துல ஆக்காட்சி இருந்து ஒரு பொருள் தனக்கு கிடைக்கலன்னா உடனே அதுல இருந்து கோபம் வரும் அது யாரு தட்டின்னு போனாலும் அவாழ்ந்து ஆத்திரம் வரும் சண்டை போடணும்னு தோணும் சக்தி இல்லாதவன்தான் அழுவான் சக்தியுடையவன் தான் சண்டை போடுவான் ஆனா எல்லாத்துக்கும் மேலே எப்படி இருந்தார் ராமன் ராமகுணத்தை சொல்றார் ஞானி மாறி இருந்தான் ராமன் வனம் கந்துகாவசிய தேஜஸ்ய வசுந்தரா சர்வலோகாதிகசிய இவ ந லட்சியதே சித்த விக்ரியா மனசுல விகாரமே ஏற்படாதே சாந்தமாக இருந்தார் 12 வருஷம் அயோத்தியில் இருந்திருக்கார் 12 வயசுல கல்யாணம் ஆச்சு 12 மணி 24 வயசு 24 வயசுல ஒருத்தர் எப்படி இருக்கார் லோகத்தை பார்க்கணும் சொக்கியமா இருக்க வேண்டிய காலத்துல அப்பா அப்படி பண்ண போறாருன்னு ஜனங்கள் மத்தியில பேசி எல்லா ஏற்பாடும் ஆகி கடைசியிலன்னா காலையில வந்தா தசரதி காட்டுக்கு போக சொல்லிட்டாருன்னு கைகி மா சொல்றா அவரும் பிடிச்சி எடுத்து நடக்கார் அவரால் பேச முடியல இந்த நிலையில போயிட்டு வரேன்னு கிளம்புறானே ராமன் அந்த ராமனுடைய இதை காம்பீரியத்தை பார்க்கும்போது மேலு சமான தீர வரதா மண்டபன் படி
அன்றாயில் நும்படி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ எத்தினி உறுதியப்பால் இப்பணிதல மேற்கொண்டேன் மின் ஒளிர் காணம் இன்றே போகின்றேன். கவி என்ன அழகா சொல்றே, ராமன் என்ன பேசினானா, அண்ணவன் பணி அன்றாகிலும் உன்பணி வருகிறோம் அப்பா சொன்னா நீ சொல்லணுங்கிறது இல்லம்மா, நான் சொல்லே போடா அப்படின்னா நீ சொல்றது மீறுவேனா, இது முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், மன்னவன் பணி அன்று ஆகிலும் உன்பணி வருகிறோம். கமா இப்படி தூக்கி இன்னட போட்டா அர்த்தமே அழகா என்ன சொல்ற, மன்னவன் பணி இதுவாருங்கிறது தெரியாது எனக்கு, அது கூட புரியாத பிள்ளையாண்ணா, மன்னவன் பணி அன்று ஆகிலும் உன்பணி வருகிறோம், ஆனாலும் நீ சொன்னா கேட்க மாட்டேனா, நீ சொன்னது கேட்பேம்மா, என் பின்னவன் பெற்றதென்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ என் தம்பிக்கு கிடைச்சாராஜி எனக்கு கிடைச்சது மாதிரி சந்தோஷமா, அதனால நான் எப்பயே காண்றேம்மா, மின் ஒளிர் காணம் நின்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். அம்மாவான கௌசல்யிட்ட ஒரு வார்த்தை, ஆட்டுக்காரியான சீனியருக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கண்டுறேன்னா கிளம்பி வரார். குழைக்கின்ற கவலை இன்றி கொற்ற வெண்குடையும் இன்றி
அந்த புலியானது குடிச்சு கத்தி இழுத்துட்டு போகும். அது மாதிரி என்னை இழுத்துட்டு போக கூடாது. மாம இவரூணம் மரணம் ந வித்யதே நஜாவகாசோஸ்தி யமக்ஷயே மமே யதந்த கோக்கீவ நமாதீஷதி பிரசக்ய சிம்ஹா ருததி மிருகீமிவே. ராஜ்யம் சொல்லமா ராமபிரான் சொன்னா கௌசல்ய கதறா கதறான்னு சொல்ல முடியுமா? அப்படியே காட்ட முடியுமா? தாயுடைய இலை எப்படி இருக்கும்? வாங்கி வந்திக்கிறார் கதற 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 அடரா கலாதரே சுந்தர ஆனுஜ்யாம் தாயாம் துங்கர் கதி த
जगदात्रयाना
உலகத்தையே அளந்து கடைசியில் பலி சக்கரவர்த்தியே பலிமபி பலிமத்வா அவனை பலியாக ஆக்கி பாதாளம் போட்டு நடிச்சுட்டு அந்த இந்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தியேப்பா. அது மாதிரி ராவண சம்ஹாராதி விஷயங்கள்லாம் பண்ணி தேவர்கள்லாம் வாழ வைத்து எல்லாரையும் சௌக்கியமாக வைக்கிறது தானே போறேன். பாமணனுக்கு எப்படி அதிதி ஆசீர்வதித்தாளோ அந்த மங்களம் எல்லாம் உனக்கு உண்டாகட்டும். என் மங்களம் வினதா அகல்பயற்புரா அமிர்தம் பிரார்த்தையாலசே தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் பிரக்ரவதா விஷ்ணோ அமித தேஜசா ஏதாசீன் மங்களம் ராமா தத்தே பவது மங்களம் ஸ்வஸ்தி பிரஜாபி பரிபாலயந்தம் ஞாயேன வாத்தியேன மஹீம் மஹிஷாஃ கோப்ராமணேன சுபமஸ்து நித்யம்
Yeah.